ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யக்கூடிய முன்னோடி விவசாயி. ஸோ அவரது வாயிலாக எந்த மாதிரியான சாகுபடி தொழில்நுட்பங்கள்லாம் ஐயா அவர்கள் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஐயா வாயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கங்க. முதல்ல நீங்கள் வந்து எவ்வளோ ஏரியாவில் விவசாயம் பண்ணுறீங்க? நான் 30 ஏக்கராவில் பண்ணியிருக்கேன். 30 ஏக்கரில் எத்தனை வருஷமாக நீங்கள் விவசாயம்? நான் ஒரு 15 வருஷமாக கொண்டது கிழங்கு பற்றி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே பலதானியம் பயிர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆட்கள் கிடைக்காத காரணத்தினால இந்த சொட்டு நீர் பயன்பாட்டுறதுனால 30 ஏக்கராவும் நம்மளால் குச்சி வச்சு காப்பாற்ற முடியுது மரவள்ளி கிழங்கு. ஓகே. இந்த 30 ஏக்கர் விவசாய சாகுபடி நிலப்பரப்பில் எத்தனை ரகங்கள் மரவள்ளி கிழங்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? 3 விதமான ரகம் இருக்கு. என்னென்ன? தாய்லாந்து ஒன்று, M4 ஒன்று, கிளைமான் ஒன்று. கிளைமான். இந்த 3 விதமான 3 விதமான ரகமும் இருக்கு. சரிங்க ஐயா, இந்த ரகங்கள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க? இதெல்லாம் வந்து ஏத்தாப்பூர் கிழங்கு ஆராய்ச்சி நிலையிலிருந்து வாங்கினீங்க. சரிங்க சரிங்க ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சாகுபடி எல்லாமே சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறீங்களா இல்லை வாய்க்கால் பாசனத்தில் பண்ணுறீங்க? எல்லாம் சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் நீங்கள் மானியத்தில் அமைச்சிங்களா இல்லை? மானியம் எல்லாமே எல்லாம் வந்து கோத்தாரி கம்பெனி மானியம் கொடுத்தது. அனைத்தும் மானியத்தில் நல்லபடியாக மானியத்தை தான் பண்ணு. சரிங்க சரிங்க. அதனால தான் இந்த பயிர் மரவள்ளி கிழங்கு இடுறதுக்கே வந்து நமக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது. சரி. பாசனத்தினால பண்ணுனா தண்ணி பற்றாக்குறை எங்கள் ஏரியா. சொட்டு நீர் பாசனங்கிறதுனால தண்ணி பிரச்சனை இல்லை. ஒரு ஏக்கராவுக்கு 200 மூட்டை இருக்கலாம். ஓகே. தாய்லாந்து. இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணுறப்போ எந்த மாதிரியான மண் வகைகள் இதற்கு உகந்த மண் வகை? களிமண், செம்மண், முரம்பு கலந்த மண். என் தண்ணி தேங்காத வடிகால் இருக்கிற இடம் பூரா சிறந்த மண். ஓகே ஓகே ஓகே. கலர் நிலம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எங்கே தண்ணி தேங்காமல் இருக்கோ அங்கே எல்லாத்துக்கும் குச்சி மரவள்ளி கிழங்கு ஏற்ற நலந்தான். ஓகே ஓகே ஓகேங்க. நீர் வடிகால் நீர் எங்கெங்கே தண்ணி மட்டும் வந்து நம்ம இதில் வயலில் தேங்கிடக்கூடாது. மழை பெய்யணும், தேங்கினா அன்னைக்கு வடிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரியான எல்லா மண்ணிலுமே வளரக்கூடிய பயிர் தான் மரவள்ளி. மரவள்ளி கிழங்கு பயிர். இதோட இடைவெளி, பயிர் இடைவெளி எவ்வளோ இருக்கணும்? இடைவெளி பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் 4 அடிக்கு ஒரு லைன் கொடுக்குறாங்க. 2 அடிக்கு ஒரு ஓட்டை. இது போதுமான இடைவெளி. இதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து மாசூல் வரணும்னா 3 அடிக்கு 3 அடி. 3 அடிக்கு ஒரு லைனுக்கு லைனு 3 அடி, ஒரு குச்சிக்கு குச்சி 3 அடி. அந்த மாதிரி இருந்தால் பின்னியும் ஒரு டன்னு சேர்த்து வரும். 3 அடி இடைவெளி, 3x3 அப்படிங்கிற இடைவெளியை பராமரித்தோம்னா நல்ல மகசூல், நல்ல மகசூல் வரும். சரி. மரவள்ளி கிழங்கு இதுக்கு அடியுரமாக நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்க? அடியுரமாக சூப்பர் பாஸ்பேட்டு. ஓகே. அதுக்கு பிற்பாடு இப்போ பொட்டாசு கரைசல். சரிங்க ஐயா. 90 நாள் ஆனவுடனே இந்த விதமான கரைசல்லாம் வந்து தோட்டக்கலையிலேருந்து அக்ரி பார்க்குறாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு இந்த டைமுக்கு இந்த பொட்டாசு கரைசல் கொடுங்க, 19 கரைசல் கொடுங்க, இதுக்கு மேலப்பட்டு வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரைசல்லாம் கொடுக்க கையில் லிக்யூடாக கரைச்சி விட்றது வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது. சரிங்க. இப்போ இந்த உரம் மேலாண்மையெல்லாம் உரம் கொடுக்குறது நீங்கள் எந்த எப்படி சொட்டு நீர் பாசனத்தில் கொடுக்குறீங்களா இல்லை கையால் கொடுக்குறீங்களா? சொட்டு நீர் பாசனத்தில் தான். உங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்திலே கொடுத்துட வேண்டியது. சரிங்க. அப்போ வந்து உங்களுக்கு உரம் கொடுக்குறதுங்கிறது செலவு கொஞ்சம் குறையும். செலவு குறையும். உர செலவு ட்ரிப்பில் கரைச்சி விட்றதுனால லிக்யூடாக கொடுக்கறதுனால கொஞ்சம் செலவு குறையும். அருமையான விஷயம். அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி கிழங்கு சாகுபடியில் களை மேலாண்மையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? களை வந்து ஒரு 3 தடவை களை வெட்டினோம். அதுக்கு பிற்பாடு கிளை செல்லு வாங்கி ஒரு தடவை அடிச்சோம்னா ஒரு 3 மாதத்துக்கு சுத்தமாக இருக்கும். ஓகே. களை மேலாண்மை உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து நல்லா இருக்குது. எளிமையாக தான் இருக்குது. எளிமையாக தான் இருக்குது. ஓகே. இதுக்கு இடையில வந்து இடை உழவு முறைகள் வேறு என்ன பண்ணணும்? மண் அணைக்கணுமா? அதெல்லாம் எதுவும் அணைக்கிறது இல்லைங்க. எதுவும் பண்ணாமல் வேறு இடை உழவு முறைகள் ஓடு ஊன்ற அன்னைக்கு பார் ஓட்டி ட்ரிப்பு போட்டு ஊனலாம். அதுக்கு இடையில் வந்து மண் அணைச்சோம்னா வேறு பயிருக்கு மாதிரி புடுங்குற அன்னைக்கே சிரமங்கள் அதிகமாகிடும். எல்லாம் எத்து போயிடும். புடுங்குறவங்களாலையும் புடுங்க முடியாது மண் அணைச்சிட்டா. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் இது மண் அணிக்கிற வேலைலாம் இல்லை, களை எடுக்கிற வேலை அதிகம். இப்போ மரவள்ளி பயிர் சாகுபடியில் இந்த விதை குச்சி வாங்கிட்டு வரீங்க இல்லையா? ஆமாம். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ நடவு குச்சிகள் நம்ம நடவு செய்கிற மாதிரி இருக்கும்? ஒரு ஏக்கராவுக்கு வந்து 1 டிப்பர் போதுங்க. 2 ஏக்கரா ஒரு டிப்பர் நிறையா ஏற்றிட்டு வந்தோம்னா 2 ஏக்கரா நடுங்க. தாராளமாக நட்டுறலாம். தாராளமாக 2 ஏக்கரா நடும். குச்சி எவ்வளோ ஒரு நீளத்தில் நம்ம வந்து வெட்டி நடணும்? கரெக்டாக 4-5 உயரம் இருந்தால் போதும். ஆமாம். நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய அதே 4-5 தான். சேதாரம் இல்லாமல் சேதாரம் வெட்டி அதை நட்டுறோம்.
இதில் வந்து ஏதாவது முளைக்காததை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து புல்லை வந்து நறுக்கி ஒரு கொப்பரை தண்ணிக்கு ஒரு 25 மில்லி மோனோ கூட்டம் பாசு ஊற்றி அதில் கொட்டி அளந்து விட்டுனா இந்த இலப்பேனு இந்த குச்சி சாவறது இதெல்லாம் எதுவும் வராது. ஓகே, அருமையாக வந்துடும். அன்றைக்கி துர்த்து வந்துடும். சரிங்க, 3 மாதம் ஆனதுன்னா இந்த ரெண்டு விட்டுட்டு மீதி எல்லாம் கழிச்சிடணும். பார்த்தீங்கன்னா எந்த குச்சியில் பார்த்தாலும் ரெண்டு தான் இருக்கும். 3-4 உழவுறதில் ஆமாம், ரெண்டு செடி விட்டுட்டு மீ விட்டால் பிடுங்கிறதுக்கு சரியமானது. ஓகே, எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஆமாம், இப்போது நம்ம நட்டறிலேருந்து அறுவடைக்கு எவ்வளோ கால இடைவெளி இருக்கும்? 8 மாதம். நடவு நாள் 8-9 மாதத்தில் எடுத்துடலாம். நடவு நாளிலேருந்து 8-9 மாதத்தில் வந்து நம்ம அறுவடைக்கு போயிடலாம். ஒவ்வொரு பயிர்லேயும் எவ்வளோ கிழங்கு உத்தேசமாக இருக்கும்? ஒரு நல்லா பண்ணணுன்னா ஒரு 7 கிலோ வரும், ஒரு செடிக்கு 7 கிலோ வரும். நீங்கள் சராசரியாக ஒவ்வொரு ஏக்கர்லேயும் எவ்வளோ மகசூல் எடுக்கிறீங்க? ஒரு 200 மூட்டை குறைஞ்சபட்சம் எடுக்கலாம். 200 மூட்டை குறையாமல் எடுக்கலாம்? எடுக்கலாம். சரிங்க. இப்போதைக்கு விலை நிலவரங்கள்லாம்? விலை போன வருஷம் அதை வந்து நிர்ணயிக்க முடியாதுங்க. அன்றைக்கி மார்க்கெட்டு எப்படி இருக்குது, அரிசி எப்படி போகுதுன்னு, மில்லுக்காரங்க வருது, பாயிண்ட் எப்படி வருது எடுக்கிறாங்கங்கிறது. இன்றைக்கி 1000 ரூபா இருக்குது, 75 கிலோ 1000 ரூபா இருக்குது. பரவாயில்ல, அது என்ன பாயிண்ட் வருதோ அதுக்கு தந்தது. சரிங்க, ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த இது மரவள்ளி கிழங்க விற்பனை செய்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பை ப்ராடக்ட் செய்யக்கூடிய ஆலைகள் இருக்குது, மில் இருக்குது. மில் இருக்குது, நீங்கள் அங்கே விற்பனை செய்ய அங்கே தான் மில்லுக்கு தான் அனுப்பணும். மில்லுக்கு தான், வேக்காட்டுக்கு இது ஆகாது. தாய்லாந்து M4 ஆகும். நம்ம இவ்வளோ கிழங்கு வச்சு வேக்காட்டுக்கு விற்று முதல் பண்ண முடியாது. முடியாது, மில்லுக்கு தான். ஆத்தூரில் சேகோ ஃபேக்டரி இருக்குது, அம்மம்பாளையம். ஆமாம், வாழமுருகன் சேகோ ஃபேக்டரி தான். ஆமாம், ஸோ அங்கே தான் நேரம் வந்து அங்கே தான் அனுப்பிச்சு நேரடியாக புரோக்கர் இல்லாமல் நேராக எனக்கு நேராக டிரான்ஸ்ஃபர். இப்போ உங்களை மாதிரியே வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்கிற விவசாயிகள் குறிப்பாக வந்து எந்த பருவத்தில் சாகுபடி செஞ்சால் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்காது? தை பிறந்தால் குச்சி உண்டாடு, இது மார்கழி பிடுங்கணும். அந்த இடைவெளி குறு ஒரு 30 நாளைக்குள்ளே எல்லாம் இழுத்து ஓட்டி தை மாசி மாதம்னா ஊன ஆரம்பம் முடிச்சிடும். அப்போ முன்கூட்டியாக வந்து மழையில் நீரில் அடிப்படாத கொஞ்சம் கொடுங்கலாம். ஓகேங்க, ஓகே. லேட்டாக வந்து உள்ளே விலை வர்றதுனால விலை இருக்கிறதுக்கு அறுவடைக்கு சரியாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்மளை மாதிரியே வந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்கிற விவசாயிகளுக்கு தங்களின் வாயிலாக நம்ம என்ன சொல்கிறீங்க, என்ன நன்மைகள் இருக்கும், எந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 4-2 ட்ரிப்பு கவர்மெண்ட் ட்ரிப்பு 4 அடி தூரம் தான் ஃப்ரீயாக போடணும். எக்ஸ்ட்ரா பணம் கட்டி போடலை அப்படின்னா அந்த 4 அடிக்கு போட்டு 2 அடி ஹோல்ஸ் வாங்கி போட்டுட்டோம்னா போதுமானது. நல்லா என்று வருது. சரிங்கய்யா, 3-3 போட்டாலும் ஹீல்டு கிடைக்கும். சரிங்கய்யா, தண்ணி அந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை தண்ணி பாய்ச்சிடணும். சரிங்கய்யா, சரிங்கய்யா, அப்படி தான் ஹீல்டு கிடைக்கும். சரிங்கய்யா, இந்த உரம் கரைச்சி விட்றதும் அதே மாதிரி வந்து கணக்காக ஒரு ஏக்கராவுக்கு 5 கிலோ கரைச்சி விடும். கரைச்சி விட்டால் போதுமான? போதுமான. ஓகேங்க, மூட்டையில் வாங்கி போட்டோம்னா 1 ஏக்கராவுக்கு 1 மூட்டை பொட்டாசு, 1 மூட்டை சூப்பர் பாஸ்பேட்டு, 1 மூட்டை 20x20, 1-5 கிலோ சிங் சல்ஃபேட்டு, இதெல்லாம் அள்ளி போட்டு அன்றைக்கி சரியான மழை வந்து கரைஞ்சி எடுக்கிறதுக்கு நேரம். ட்ரிப்பில் வந்து அன்னன்னைக்கு சரியாயிடும். கண்டிப்பாக, கண்டிப்பாங்கய்யா. சரிங்க, வேற ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? வேற ஒன்றும் தகவல் தான். ரொம்ப அருமையான தகவலுங்க ஐயா. கிட்டத்தட்ட உங்களோட சேர்ந்து ஒரு 8 மாதம் வந்து விதை வாங்கிட்டு வந்து வெட்டி நட்டு தண்ணி பாய்ச்சி களை பறித்து அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மனசில் கண்ணு முன்னால் எளிமையாக வந்து தெரிகிற மாதிரி சொன்னீங்க. ஆமாம். ஸோ கண்டிப்பாக நிறைய விவசாயிகள் வந்து தப்பு பண்ணுறது என்னென்னா, ஒன்று வந்து பட்டத்தை தவற விட்டுருதாங்க. பட்டத்தில் இல்லைன்னா முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமான. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுல நிறைய விவசாயிகள் வந்து இல்லை அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்ட்டு ஒரு தவறான புரிதலில் தப்பு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த உர பயன்பாடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன அளவில் இல்லாமல், ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ எதை கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரு 3 பின்னா முரணா கொடுத்து நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான விவசாயிகள் ஒரு நாளானால் ட்ரிப்பில் உரம் விடாது. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம மழை வருது மழை வருதுன்னு பார்த்துட்டே இருந்து மழை வந்து அள்ளி போட்டோம்னா அதனுடைய சத்தை எடுத்துக்க முடியறதில்ல. கண்டிப்பாக. ஸோ இப்போ அந்த மாதிரியான விவசாயிகள்லாம் நீங்கள் சொன்ன தகவல்களை கேட்டு, ஸோ அவங்கள் வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ எதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை தவற விட்டாங்களோ, ஸோ அதை தவற விடாமல் அவங்க செஞ்சு அவங்களோட மகசூலை வந்து பல மடங்கு பெருக்கிறதுக்கும் நிறைய லாபகரமாக விவசாயத்தை பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அனுபவம் சார்ந்த கருத்துக்கள்
உண்மையிலே எல்லா விவசாய பெருமக்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்புகிறோம். ஸோ உங்களை இந்த இடத்துல வந்து சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கோத்தாரி நிறுவனத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.